உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் நூற்றி நாங்கள். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து வரப்போகிற எம்பி40 ஸ்கின்னாக இருக்கட்டும், அடுத்து இன்னும் நிறைய ஈவெண்ட்லாம் வருது. அதாட்டு இப்போ நம்ம ஏகே ஸ்கின் எடுத்தோம்லா, ஏகேயோட ட்ராகன் எவ்வளோ ஸ்கின்னா அதெல்லாம் எடுத்தோம்லா, அதே மாதிரி எம்பி40க்கு ஸ்கின் வரப்போகுது, அடுத்து எலைட் பாஸ் பண்டில், அடுத்து என்னெல்லாம் வரப்போகுது, அடுத்த OB25 ஈவெண்ட்டில் வரப்போகிற பெட்டாக இருக்கட்டும், வெப்பனாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து எம்பி40லேருந்து போயிடலாம். நம்ம இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, கரீனா சைட்லேருந்து ஒரு ட்ராகன் எவ்வளோ ஏகே ஸ்கின் விட்டுருந்தாங்க, அதே மாதிரி இப்போ வந்து ஒரு எம்பி40, அதாட்டு போக்குற எம்பி40 மாதிரி ஒரு எம்பி40 ஸ்கின் வரப்போ தான் இந்த ஸ்கின் வந்து நம்ம லெவல் கூட்டுற மாதிரி தான் வரும். அதாட்டு ஏகேக்கு நம்ம கிட்டத்தட்ட அந்த ஸ்டோனெல்லாம் வாங்கி ஃபுல் லெவலப் பண்ண, ஃபுல் லெவலப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேணும்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 14,000 டைமண்ட் இருந்தால் தான் அதை ஃபுல் லெவலப் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஒரு டோக்கன் பார்த்திங்கன்னா, ஏகாவோட டோக்கன் பார்த்திங்கன்னா 10 டைமண்ட், அப்படி வந்து கிட்டத்தட்ட 14,600 டைமண்ட் வந்துடும் மொத்த இது. நிறைய இதெல்லாம் ஃப்ரீயாகவே தராங்க. எலைட் பாஸ்லாம் போட்டால் இந்த இதுக்கு அந்த ஒரு இது எடுக்கிறதுக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஏகேவை ஃபுல்லாக லெவலப் பண்ணணும். இப்போ போக்கர் எம்பி40 மாதிரி இன்னொரு எம்பி40 ஸ்கின் வேறு வர வச்சுட்டாங்கன்னா நம்ம டைமண்ட் எல்லாத்தையும் கறி ஆக்கிறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. அதாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போக்கர் எம்பி40 திருப்பி வருது, இந்த எம்பி40 திருப்பி வருது, இந்த எம்பி40 வந்து சரி எம்பி40 வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேடட் வீலில் இல்லைன்னா ஏதாட்டு ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வரலாம். அந்த எமோனேட்டட் 7 ஸ்கின்னை பற்றி நம்ம மறந்துட்டோம். அந்த எமோனேட்டட் ஸ்கின்னுக்கு வந்து இருங்க, அதோட லீக்கர் சைடில் உள்ள ஃபோட்டோ காமிக்க. இந்த ஸ்கின் வந்து இதாட்டு ஸ்டோர் கேமிங் சேனல் தான் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்கின் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக ஒர்த்து தான். டபுள் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு மூமெண்ட் ஸ்பீடு மைனஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை இல்லை மூமெண்ட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. மூமெண்ட் ஸ்பீடுனாலே யாருமே கேரோலின் கேரக்டரு அலாக்கு எல்லாமே போட்டு ஷார்ட்கன் யூசர்ஸ், அதாட்டு எமோனேட்டட் 7 யூசர்ஸ் இருக்கிற ரெண்டு ஸ்கின்னை வச்சு டக்கு டக்குன்னு ஒன் டாப் அடிச்சுட்டு போயிருந்தாங்க. மூமெண்ட் ஸ்பீடு வேறு கூட்டியிருக்காங்கன்னா இந்த ஸ்கின்னு ஒர்த்து தான். ஆனால் ஏதோ ஒரு மைனஸ் இருக்கணும் கண்டிப்பாக, அந்த கன்னு ஸ்கின்னுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக கொடுக்க முடியாது. அந்த மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீலோட் ஸ்பீடு மைனஸ். இது வந்து யாருக்கு வந்து ப்ளஸ்னா எம்பி40 யூசர்ஸ்க்கு. ஏன்னா அந்த ரெண்டு புல்லட் தான், ரெண்டு புல்லட் பட்டுட்டு அவங்க திருப்பி ரீலோட் பண்ணதுக்குள்ளே எம்பி40 யூசர்ஸ் வச்சு அழுத்து அழுத்துன்னு அழுத்தி இது அடிச்சுட்டு போயிடுவாங்க, கில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த ரெண்டு புல்லட்டில் அவங்க முடித்தா தான் முடியும் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, இந்த ஸ்கின் வந்து ஒரு 70-30% வந்து ஒர்த்து ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு ரோல் த டைஸு. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் அந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டு, அது ஃபஸ்ட்டு உள்ள அந்த ப்ளூ கலராக க்ரீன் கலராக அந்த எமோனேட்டட் 7 இருக்குல்ல, அதில் அந்த மாதிரியே இப்போ உள்ளதும் அப்படி தான் விட்டாங்க. இந்த ரோஸ் கலரும் அதே ரோல் த டைஸ் ஈவெண்ட்டில் தான் விட்டாங்க. இதுவும் அதே ரோல் த டைஸ் ஈவெண்ட்டில் தான் விட போகிறாங்க. அதாட்டு தாயக்கட்டை உருட்டுற அந்த ஈவெண்ட்டில் தான் விட போகிறாங்க. இது வந்து கரீனா சைட்லேருந்து ஒரு லீக் தான். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, OB25 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு குரங்கு பெட்டு வரப்போகுது. அதாட்டு இது குரங்கு மாதிரி தான் இருக்குது, அதாட்டு குரங்குனா இந்த குட்டி குரங்குலாம் கிடையாது, இந்த கொரில்லா மாதிரி ஒரு குரங்கு தான். இதுக்கு வந்து என்னென்ன பவர் எல்லாமே நம்ம அடுத்து OB25 அப்டேட் அதோட அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆகிட்டு கேஸ் 26ஆம் தேதி வருது. எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பெட்டு கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறதுல எல்லாம் மொக்க மொக்க பெட்டாக இருக்குது, அந்த மொக்க பெட்டுக்கு நடுவில் இது வந்து வேறு லெவலான ஒரு பெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சைஸ் ரொம்ப குட்டியாலாம் இருக்குது, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அந்த பெட்டெல்லாம் கூட சின்னதாக தான் இருக்கும், இந்த பெட்டு வந்து பார்க்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது மீலி வெப்பன், மீலி வெப்பன்லாம் கையில் வச்சுட்டு ஓடோம்ல, அந்த பேனு பரங்கு கட்டணா அந்த மாதிரி, அதாட்டு தமிழில் சொன்னோம்னா பேனு தோசை திருப்பி, பேனுக்கு என்ன தோசை திருப்பி தானே, அடுத்து கட்டணாக்கு வந்து கத்தி, பரங்குக்கு வந்து அதுவும் கத்தி தான், கட்டணாக்கு வந்து வாள், அந்த மாதிரி மீலி வெப்பன் நம்ம கையில் வச்சுட்டு வர்றதுல வந்து ஒரு புது இது வந்திருக்கு, கோடாரி மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதையும் நான் இப்போ உங்களுக்கு அதோட ஃபோட்டோவை காமிக்கேன். இதுதான் அந்த மீலி வெப்பன், அதாட்டு கோடாரி. இதுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. அதோட லீக்கர் சைடோட ஃபோட்டோ இது வந்து ஒர்த்து உண்மையானு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக உண்மை தான். நான் அடுத்து உள்ளதையும் காமிச்சது, அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய யூடியூப் சேனல் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்காங்க. புது கன்னு ஸ்கின்னு, சாரி கன்னு, அது நம்ம முன்னாடியே வீடியோலேயே சொல்லிட்டோம். முன்னாடி வீடியோ பார்க்கணும்னா போய் பார்த்துக்கோங்க. OB25 அட்வான்ஸ் சர்வரோட லிங்க் ஓப்பன் ஆகிட்டு அதோட வீடியோ தான் போட்டிருப்போம். இதோட கன்னு பேர் வந்து, இந்த கன்னோட பேர் வந்து வெக்டார். இது வந்து ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இருந்திருக்கு, இப்போ அதை திருப்பி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி கொஞ்சம் பவரை கூட்டி அடி கொண்டு வராங்க.
இதெல்லாம் வந்து 100% உண்மை தான். ஏன்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் அட்வான்ஸ் சர்வர் ஓப்பனுங்கிற பேஜ்லேயே போட்டாங்க அந்த குரங்கு பெட்டு, அந்த மீலி வெப்பன், அந்த கோடாரி, அடுத்து அந்த பக்கத்தில் இருக்குது அந்த எஸ்எம்ஜி, அந்த வெக்டார் கன்னு, இது எல்லாமே அட்வான்ஸ் சர்வரில் போட்டாங்க. அதனால் இது எல்லாம் 100% உண்மை தான். அதனால் OB25 அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆகிட்டு அது வந்து 26ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அட்வான்ஸ் சர்வரில் கேம் ப்ளே பண்ணி தான் நிறைய பெரிய யூடியூபர்ஸ் வந்து போடுவாங்க. அதில் உங்களுக்கு பக்கு கண்டுபிடிச்சி டைமண்ட் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் கீழே இருக்க கீழேலாம் லிங்க்கு நீங்களே போய் பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர் அப்படின்னு போட்டு பாருங்கள். அந்த வீடியோ அது ஐ பட்டன் வந்து மேலே தர நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்டுன்னு விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. இன் அதாட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. மேல் கேரக்டர் வருதுன்னு தான் சொன்னாங்க. மேல் கேரக்டர் அந்த ஸ்வர் கேரக்டர், அந்த தசா கேரக்டரே நம்மளுக்கு டக்குன்னு கொண்டு வந்திருக்கிறது தான். அந்த கே கேரக்டர் வந்து எல்லா யூடியூபருக்குமே சர்ப்ரைஸாக இருந்தது. அதனால் தசா கேரக்டரே கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க. தசா கேரக்டர் அதனால தான் லேட்டாக கொண்டு வந்தாங்க. அடுத்து ஸ்விர் கேரக்டர் வேறு நம்மளுக்கு இருக்குது. அதை KGF யாஸ்மர் இருக்கும்ல அந்த கேரக்டர் வேறு இருக்குது. அடுத்து இப்போ வந்து ஒரு புது கேரக்டர் கொண்டு வராங்கன்னா ஸ்னோலி. வாயிலே நுழைய மாட்டுக்கு டக்குன்னு சொல்ல முடியல. ஸ்னோலியாக இதோட எபிலிட்டி டெஸ்ட்லாம் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுதேன். கண்டிப்பாக இது வந்து வேறு லெவல். அதாட்டு அலாக் இருக்குல்ல, கலாக்குன்னு வருது. அலாக்குக்கே குட் பை சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டரான நாங்கள் அலாக்கே பெரியாள் நினச்சிட்ருக்கோம். இவங்க என்ன ஒவ்வொரு கேரக்டராக அப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. அலாக்குக்கே குட் பை சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டராக சும்மா வேறு லெவலில் HP அவங்களுக்கு கூட்டி தருமா. EP எதுவுமே தேவையில்லையா. அதோட எபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். வந்து அடுத்த மாதத்தோட எலைட் பாஸ் பண்டில், அதாட்டு நான் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் எலைட் பாஸோட வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் வியூஸ் நிறைய போகல. நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ போட்டுட்டு அடுத்து அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துட்டு நான் டெலிட் பண்ணிட்டு திருப்பி இது பண்ணேன். அதுக்கு ஒரு 35 வியூஸ் என்னமோ தான் போயிருக்கு. நீங்கள் அதில் போய் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். அதோட எலைட் பாஸோட ஃபுல் ரிவார்ட்ஸ் எல்லாமே தரேன். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீப்பு ஸ்கின்னு, அடுத்து அமௌண்ட்டு எல்லாமே இருக்குது. அந்த வீடியோட ஐ பட்டனும் நான் மேலே தரேன். அதில் போய் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணால் தான் உண்டு. மித்தபடி யாரும் வெளியில் வந்து நம்ம சேனலில் வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் உங்களுக்கு லிங்க் வந்ததுக்கப்புறம் இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பேருக்காட்டு குறைஞ்சது ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஷேர் அதிகமாக வரமாட்டுக்கு. நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஷேர் பண்ணவே மாட்டிக்கிங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இஸ் ஓகே, ஷேர் பண்ணி விட்ருங்க. எனக்காக ஷேர் பண்ணி விட்ருங்க. அந்த எலைட் பாஸ் பண்டில் எல்லாத்தையும் பார்க்கலாம். மேல் பண்டில் பார்த்திங்கன்னா இதுதான் வேறு லெவலில் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா மேல் பண்டில். ஐயோ போயிட்டோ, நான் கொஞ்சம் இது பண்ணி காமிக்கேன். அந்த மேல் பண்டில் பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு வெள்ளை கலரில் ஒரு அதாட்டு இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு எலைட் வந்ததில் அந்த மீன் அப்படி சுற்றிக்கிட்டே வரும். அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் இதாகுது. அந்த ஃபீமேல் பண்டில்னு பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் ஒன்று சுற்றிட்டு வருது. அந்த எலைட் பாஸோட அந்த பண்டிலோட அந்த கொண்டை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அடுத்து அதில் மாஸ்க் போட்டிருக்கு. சும்மா ட்ரெஸ்ஸு பார்த்தா சூப்பராக தான் இருக்குது. எலைட் பாஸ் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்த அளவில் ஒவ்வொருத்த தான். ஃபீமேல் பண்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒன்று இதாகிட்டு வருது. அதையும் பாருங்கள். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில். இது வந்து அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக புரியும். அதில் கொடுக்குற ரிவார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொடுக்காங்க, நிறைய இது கொடுக்காங்க. இன்னும் எலைட் பாஸில் எல்லாமே அந்த AKயோட அந்த எவால்யூஷன் ஸ்கின்னா அதோட எல்லா பாக்ஸையும் நம்ம இனிமேல் பார்க்கலாம். எல்லா எலைட் பாஸ்லையும் இனிமேல் தொடர்ந்து வரும். அதனால் யாரும் டைமண்ட் கொடுத்த அந்த எவல்யூஷன் ஸ்டோனை வாங்கிக்கிடாதீங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த எலைட் பாஸ் போட்டே நீங்கள் என்னமே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். 500 டைமண்ட் செலவழித்து உங்களுக்கு 50 கிடைக்குன்னா அதுலேயே உங்களுக்கு 50 கிடச்சிரும். ட்ரெஸ் பண்டில், கன் ஸ்கின் எல்லாமும் கிடைக்கும், அந்த ஸ்டோனும் கிடைக்கும். அதனால் எலைட் பாஸ் எல்லோரும் போட்டு வச்சுக்கோங்க. எலைட் பாஸ் இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வரணும். மிஸ்ட்ரி ஷாப் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வரணும். வருதா என்னென்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த தடவை வந்து வேலி பேக் ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னு தெரில. கரீனா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. கண்டிப்பாக நாளைக்கு மிஸ்ட்ரி ஷாப்பில் ஏதாட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் 24 to 30 வரணும். கண்டிப்பாக வரும்னு நம்ம நம்புகிறோம். அடுத்து ஈவெண்ட்டு என்ன பார்க்க போகிறோம், அந்த 2 குளோவல் ஸ்கின் ஈவெண்ட் தான். இது வந்து எதில் வரப்போகுதுன்னு சத்தியமாக தெரில. ஏன்னா இந்த 2 குளோவல் ஸ்கின் தான் இன்னும் வந்து கரீனாவோட போஸ்ட்லேருந்து இன்னும் நம்மளுக்கு வராமல் இருக்குது. அந்த குளோவல் ஸ்கின் வந்து நிறைய ஃபஸ்ட்டு உள்ள அந்த இது இருக்குல்ல, அது வந்து குளோவல் ஸ்கின் வந்து நிறைய இதுக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் வந்துட்டு வந்ததுனால நிறைய பேர் அந்த இதெல்லாம் வாங்கிட்டாங்க. அதாட்டு நான் சொல்கிறது வந்து அரேபியன் சர்வருக்கு அதுக்கெலாம் வந்திருக்கு. அந்த 2வது உள்ள அந்த
இது வந்து இன்னும் எந்த சர்வருக்கும் வரல, எதில் வரப்போகுதுன்னு தெரில. ஒருவேளை அந்த டிசம்பர் மாதம் எலைட் பாஸ் கூட சேர்ந்து ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்டில் வரலாம், கண்டிப்பாக டாப் ஈவெண்ட்டில் வரலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு வந்து யூடியூபர்ஸ்க்கு தேவையான ஒரு வீடியோ வருது, யூடியூபர்ஸ் மட்டும் அந்த வீடியோவை பாருங்கள். யூடியூபர்ஸாக இல்லைனா ஒரு லைக் ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விட்டு போயிருங்க. உங்கள் ஃப்ரெண்டு யூடியூப் வச்சுருந்தோம்னா அதுக்கு ஒரு ஷேர் பண்ணி தந்துடுங்க. கண்டிப்பாக யூடியூபர்ஸ் எல்லாமே அந்த பார்க்க அந்த வீடியோ வந்து பார்க்கணும். இந்த வீடியோ வந்து ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து பெரிய சேனலாக முடியும். பெரிய சேனல் ஆகும்னா நிறைய கிவ்அவேஸ்லாம் நடக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க, கமெண்ட் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. என்னெல்லாம் உங்களால் முடியுதோ எல்லாமே பண்ணி விட்ருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து பெரிய ஆளாக முடியும். ஏன்னா நான் தனியாக தான் நின்று இதெல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்குதான், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் மட்டும்தான் பார்க்காங்க. ஃப்ரீ என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்காங்க, மித்தபடி வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை தவிர வேறு யாருமே என் சேனலில் நடக்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். இதனோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. அதனால் எல்லாருமே ஷேர் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, கமெண்ட் பண்ணி விட்ருங்க கைஸ். பாய் கைஸ், பாய்.